இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா கீழே உள்ள சப்ஸ்கிரைப் கிளிக் பண்ணுங்கள். ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ப்ளஸ் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணால் நம்மளோட வீடியோ தொடர்ந்து நீங்கள் காணலாம். எதுக்காக இவங்க ஒரு தேர்வை வைக்கணுங்கிற கேள்வியை கேட்குறோம். உச்ச நீதிமன்றத்துக்கு நம்ம கேட்க வேண்டிய கேள்வி நிறைய இருக்கு. ரெண்டு தரப்பும் பாதிக்காம தானே தமிழ்நாடு அரசு ஒரு ஜீவாவை போட்டுச்சு. மாநில அரசு பிள்ளைகளுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ், சிபிஎஸ்இல படிச்ச பிள்ளைங்களுக்கு இவ்வளவு பெர்சன்டேஜ்னு கொடுத்தாங்களே, அந்த ஜீவாவை ஏன் நீங்க ரத்து பண்றீங்க? அதே கேள்வியை கேட்டீங்களே, ரெண்டு தரப்பும் பாதிக்காம ஒரு பட்டியலை கொடுங்கன்னு. அந்த பட்டியலை வாங்காம நீட் அடிப்படையில மட்டுமே நீங்க அட்மிஷன் பண்ணணும்னு உத்தரவு போட வேண்டிய அவசியம் என்ன? இங்கே வர அமைச்சர் நாங்க ஒத்துழைப்பு கொடுக்கறோம்னு சொல்றாங்க, ஆனா அட்டார்னி ஜெனரல் அங்க வந்து இல்ல நாங்க அதுக்கு எக்ஸம்ஷன் கொடுக்க மாட்டோம்னு சொன்னா மத்திய அரசு யாரோடு விளையாடுகிறது? இன்னும் சில பேர் கேக்குறாங்க, கேரளாவில் அந்த அட்டார்னி ஜெனரல் இல்ல, அடுத்த நாள் மாத்தி சொல்லிட்டாங்க. அடுத்தது தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் கேரளாவில எதிர்க்கலையே, ஆந்திராவில எதிர்க்கலையே அப்படின்னா, இன்னைக்குதான் கர்நாடகத்துக்காரங்க தமிழ்நாட்டை பார்த்து இந்தி எதிர்ப்பு போராட்டம் நடத்த வந்திருக்காங்க. நாங்க வேணா இந்தி படிச்சுக்கிறோம், ஆனா நீங்க எங்க மேல திணிக்காதீங்கன்னு. நாளைக்கு இதுல கேரளா கூட சேரலாம், நாளைக்கு ஆந்திராவும் சேரலாம். ஆந்திரா நம்ம அட்டார்னி ஜெனரல் உச்ச நீதிமன்றத்துல சொன்ன பதிலே என்னன்னா, நாங்க தமிழ்நாட்டுக்கு எக்ஸம்ஷன் கொடுத்தா எல்லா மாநிலமும் கேட்கும்ங்கிறது தான். அப்ப எல்லா மாநிலமும் இதை உடன்பாடோட செய்யறாங்க அப்படின்னு எடுத்துக்க முடியாது. எல்லா மாநிலங்களும் கேட்காவிட்டாலும் தமிழ்நாடு சமூக நீதியில, கல்வியில, வேலை வாய்ப்புல அதிக தரமானவர்களை உருவாக்கிய முன்னோடியான மாநிலம்னு உங்களை மாதிரி எங்களை மாதிரி சாதாரணமா படிச்சவங்க இல்ல, நோபல் பரிசு பெற்ற பொருளாதார மேதை அமர்த்திய சென் சொல்லி இருக்காரு. ஆகையினால தமிழ்நாட்டுல இருக்கிறவங்களுக்கு அறிவு அதிகம், போராட்ட உணர்ச்சி அதிகம், எதையும் முன்கூட்டியே புரிந்து கொள்ளுகிற திறமை அதிகம். எங்க மாநிலத்துல எங்க மருத்துவ கல்லூரியில எங்க பிள்ளைங்க அவங்க எந்த வழியில படிச்சாலும் அந்த மார்க் அடிப்படையில எங்க அரசாங்கங்கள் கொடுக்கணுங்கிற கோரிக்கை எங்களுடையது. அதற்கான உரிமை மாநில அரசுக்கு வரணும்னா அரசியல் சாசனத்தை திருத்தணும், பொது கல்விக்கு பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மாநில உரிமைக்கு மீட்டெடுக்கணுங்கிற போராட்டத்தை இனி பொதுப்பட்டியலுக்கு கொண்டு போன கல்வியை மாநில உரிமைக்கு மீட்டெடுக்கணுங்கிற போராட்டத்தை இனி மாநிலம் முழுவதும் மீட்டெடுப்போம். எங்கள் குரல் எல்லா மாநிலத்திலும் ஒலிக்கும், அதுதான் அனிதாவுக்கான நீதி. கண்டிப்பாக கண்டிப்பாக, எப்படி மாநில அரசுக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ, மத்திய அரசுக்கு எப்படி பொறுப்பு இருக்கோ, அனிதாவின் மரணத்துல உச்ச நீதிமன்றத்துக்கும் பொறுப்பு இருக்கு. ஏன்னா மதுரை உயர் நீதிமன்றத்துல வழக்கு நடந்தது, அப்ப கேட்டாங்க நீங்க எப்படி குஜராத்துக்கு ஒரு க்வெஸ்சன் பேப்பர், தமிழ்நாட்டுக்கு ஒரு கேள்வித்தாள் எப்படி வச்சீங்க? நேஷனல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்னா என்ன அர்த்தம்? ஒரே கேள்வி தானே, அதைதானே வைக்கணும். நீங்க எப்படி ரெண்டு கேள்வித்தாள் வச்சுக்கிறேன்? அதனால சிபிஎஸ்இக்கு உத்தரவு போட்டாங்க, நீங்க ரிசல்ட் பப்ளிஷ் பண்ண கூடாது, நீங்க வந்து பப்ளிஷ் பண்ண கூடாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனா அந்த வழக்கை சென்னை உயர் நீதிமன்றம் விசாரிக்க கூடாதுன்னு சொல்லி உச்ச நீதிமன்றம் தானாக எடுத்துக்கொண்டது. இது வந்து நீதிமன்றம் செய்த